தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மதுப ஊழல் வழக்கில் கைதாகி இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் பரபரப்பான தகவல்களை தெரிவித்துள்ளார் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டணியில் அங்கம் வகித்துள்ளது ஆனால் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தது இதன் விளைவு டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்து போட்டியிடுகின்றன பஞ்சாபிலோ காங்கிரசும் ஆம் ஆத்மியும் நேருக்கு நேர் மல்லு கட்டுகின்றன இப்படி ஒரு குழப்பமான கூட்டணி ஏன் என்பது பற்றி கெஜ்ரிவாலிடம் கேள்வி கேட்கப்பட்டது முதல் முறையாக கெஜ்ரிவால் மௌனம் கலைத்தார் காங்கிரஸை ஆம் ஆத்மி கட்சி நிரந்தரமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லை இப்போதைக்கு எங்களுடைய ஒரே நோக்கம் பாஜாவை தோற்கடிக்க வேண்டும் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் நாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்கு பாஜாவை தோற்கடிக்க வேண்டும் எனவேதான் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் ஓரணியில் இணைந்துள்ளன ஆனால் பஞ்சாபில் பாஜா இல்லை எனவே அங்கு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று கெஜ்ரிவால் சொன்னார் தனது கைது சிறைவாசம் பற்றியும் கெஜ்ரிவால் மனம் திறந்தார் நான் மறுபடியும் சிறைக்கு போக வேண்டியதை நினைத்து கவலைப்படவில்லை நாட்டின் எதிர்காலம்தான் முக்கியம் அவர்களுக்கு எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வளவு காலம் என்னை ஜெயிலில் போடட்டும் ஆனால் நான் அடிப்பணிய மாட்டேன் நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜ விரும்புகிறது ஆனால் ராஜினாமா என்ற பேச்சுக்கே இடமில்லை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எல்லா முன்னணி தலைவர்களையும் ஜெயிலில் போட்டுவிட்டு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர பாஜா துடிக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மியின் சத்யேந்தர் ஜெயின் மணிஷ் சிசோடியாவை பாஜாவில் சேரும்படி ஜெயிலில் வைத்தே வற்புறுத்தினர் என்றும் கெஜ்ரிவால் சொன்னார் மோடி மீண்டும் வந்தால் யோகிக்கு சிக்கல் வரும் என் கருத்தை பாஜ நிராகரித்துவிட்டு போகட்டும் ஆனால் மோடி வந்தால் யோகியின் அரசியல் வாழ்க்கை நிச்சயம் முடிந்துவிடும் என்று கெஜ்ரிவால் கூறினார் அதே நேரம் தனது வீட்டில் வைத்து சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க கெஜ்ரிவால் மறுத்துவிட்டார்